ஆதார் கார்டு மூலம் நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் திருடப்படுற விஷயம் நமக்கு ரொம்ப வருஷமாவே நல்லா தெரியும். ஆனால் அது எந்த அளவுக்கு திருடப்படுகிறது? இந்த தேர்தல் டைமில் நம்மளோட ஆதார் கார்டு டீட்டெயில்ஸை திருடி அதை எப்படி அரசியல் கட்சிகள் அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறாங்க? ஆதார் கார்டு மாதிரி ஒரு சிஸ்டம் கண்டிப்பாக இந்தியா மாதிரி ஒரு நாட்டுக்கு தேவையா? வளர்ந்த நாடுகள்லாம் இந்த மாதிரி சிஸ்டம் தான் ஃபாலோ பண்ணுறாங்களா? வெல்கம் டு நவீனா ஷோ அண்ட் ஐ எம் நிஷா. ஐடி சைட் அப்படின்னு ஒரு நிறுவனம் இருக்குது. அந்த நிறுவனத்தோட ஒர்க் என்னென்னா மோஸ்ட்லி சர்வேஸ், ஆய்வு, இந்த மாதிரியான விஷயங்களில் தான் அந்த நிறுவனம் ஈடுபட்டுருக்கும். அந்த நிறுவனம் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆதார் கார்டு சம்மந்தப்பட்ட ஒரு ரிசர்ச்சில் ஈடுபட்டுச்சுது. அந்த ரிசர்ச்சில் பார்ட்டிசிபேட் பண்ண பெரும்பாலான இந்தியர்கள்னால் 96% இந்தியர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த ஆதார் கார்டு சிஸ்டமால் அவங்களோட ரகசிய டீட்டெயில்ஸ், அவங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ், அவங்களோட மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் திருடப்படுமோ என்ற பயத்தோடு இருப்பதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. ப்ளஸ் அவங்க அவங்களோட டீட்டெயில்ஸை அரசு வாங்கி அது என்ன பண்ணுதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க. அதாவது என்னோட கைரேகைகள், என்னோட ரெட்டினா, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கி, இந்த பயோமெட்ரிக்ஸ் எல்லாம் வாங்கி அரசு அதை எப்படி பயன்படுத்துது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல மக்கள் ரொம்ப ஆர்வமாக இருந்திருக்கிறாங்க. அதே மாதிரி அந்த சர்வேல பார்ட்டிசிபேட் பண்ணதில் 87% ஆஃப் த பீப்புள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஆதார் என்ன, பேங்க் டீட்டெயில்ஸ் கூட அட்டாச் பண்ணுறது நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் மீதி இருக்கிற 13% மட்டும்தான் இது நல்ல விஷயம் கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. 12 இலக்க எண்ணான அந்த ஆதார் எண், அந்த ஆதார் ஐடென்டிட்டியை இந்தியாவில் வசிக்கிற யாராக இருந்தாலும் அவங்களால வாங்கிக்க முடியும். இந்த திட்டத்திற்காக மக்களிடமிருந்து பெறப்பட்ட தரவுகள் இருக்குது இல்லையா, அவங்களோட டேட்டா லைக் அவங்களோட அட்ரஸ், ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, அவங்களோட பயோமெட்ரிக்ஸ், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே திருடப்படுவதாக ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஒரு செய்தி வெளியானது. அதுக்கப்புறம் இந்த டோட்டல் ஆதார் கார்டு விஷயமே மிகப்பெரிய சர்ச்சைக்குள்ளானது. அரசாங்க முகமைகள் மக்களை கண்காணிப்பதற்காக இந்த ஆதார் கார்டு, இந்த ஆதார் எண், ஆதாரில் கொடுத்துருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் பயன்படுத்தி கொள்ள முடியும் அப்படிங்கிற பயத்தை மக்கள் வெளிப்படுத்த ஆரம்பித்தாங்க. அப்பத்திலிருந்து இந்த ஆதார் திட்டத்திற்கு பலர் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டே இருக்கிறாங்க. அவங்களோட தனியுரிமை மீதான தாக்குதல் தான் இந்த ஆதார் திட்டம்னு நிறைய பேர் இதை எதிர்த்திருக்கிறாங்க. வங்கி கணக்கு ஆரம்பிக்கிறதாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு சேவை பெறுறதா இருந்தாலும் சரி, அதுக்கு கண்டிப்பாக ஆதார் கார்டு முக்கியன்ற ஒரு சூழ்நிலை உருவாச்சு. அந்த சூழ்நிலை கூட மக்களுக்கு பிடிக்கல. மக்களை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் அவங்கள ஆதார் கார்டு வாங்குறதுக்கு ரொம்ப கம்பல் பண்ணுது. இந்த விஷயத்த மக்களால் ஏற்றுக்கவே முடியல. இன்ஃபேக்ட் இது தொடர்பாக வழக்கும் ஒன்று ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. அண்ட் அந்த வழக்கு உச்சநீதிமன்றம் வரைக்குமே விசாரணைக்கு போச்சு. அந்த அளவுக்கு இந்த ஆதார் இஷ்யூ, இந்த பிரைவசி இஷ்யூ, இந்த டேட்டா மைனிங் இஷ்யூ இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. ஐடி சைட்னு ஒரு சர்வதேச நிறுவனம் இந்த ஆதார் கார்டு சம்மந்தப்பட்ட சர்வேலாம் நடத்துச்சுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த சர்வேல பார்ட்டிசிபேட் பண்ண பலர் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஆதார் கார்டு மூலமாக அவங்களோட பிரைவசி கெட்டு போகுது, நிறைய தனி உரிமை மீறல்கள் நடக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அந்த மக்கள் எல்லாருமே இன்னொரு ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. இந்த தனி உரிமை மீறல்கள்ங்கிறது ஆதார் கார்டு மூலமாக மட்டும் நடக்கல, இன்னும் நிறைய விதங்களில் நிறைய இடங்கள்ல இருந்து நடக்குதுன்னு அவங்க ஒப்புக்கொண்டிருக்கிறாங்க. மக்களோட தனிப்பட்ட தகவல்களை பாதுகாக்கும் விதமாக ஒரு வலுவான சட்டத்தை அரசு உருவாக்க வேண்டும். தனிப்பட்ட தகவல்களும் பிற தகவல்களும் லீக் ஆகிறத தடுக்கிற கட்டுப்பாட்டு ஒழுங்குமுறை அமைப்பை இந்திய அரசு உருவாக்கணும். தரவுகளை சார்ந்துதான் அரசோட திட்டங்கள் செயல்படுத்துறது எல்லாம் இருக்குதுன்றதுனால ஆதார் திட்டம் தொடர்பாக எழுந்த சர்ச்சைகள் பற்றி தெளிவா தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. ஆதார் தகவல்கள் மிகவும் விரிவாக இருந்தாலும் அந்த டேட்டாவோட தரத்தை மேம்படுத்துவது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆதார் தொடர்பான தவறுகள்னால பொது விநியோக முறையில பொருட்கள் வழங்குவது மறுக்கப்படுவதனால ஒரு சில சிக்கலும் ஏற்பட்டிருக்கு. ஆனா ஆதார் அட்டை இல்லாத காரணங்களால ஏற்படுற பிரச்சனைகள் கூட ஒப்பிடும் போது இந்த எண்ணிக்கை ரொம்ப கம்மியா தான் இருக்கு. இந்த சர்வேல பார்ட்டிசிபேட் பண்ண 96%க்கும் அதிகமானவர்கள் அவங்களோட பர்சனல் உரிமை பற்றிய முக்கியத்துவத்தை அறிந்தவர்களா தான் இருக்கிறாங்க. அரசு தங்கள் தரவுகளை என்ன செய்யுங்கிறத அறிந்து கொள்வதற்கு மிகவும் ஆர்வம் உள்ளவர்களா தான் இருந்திருக்கிறாங்க. ஆனா அதுலயும் 87% கட்டாய ஆதார் இணைப்பை ஏற்றும் கொண்டிருக்கிறாங்க. இப்போ ஒரு வங்கி கணக்கு தொடங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு டிஜிட்டல் பதிப்புகளை விட அனலாக் பதிப்புகள் ரொம்ப முக்கியமானது. அதிக அளவுல அதுதான் பயன்படுத்தவும் படுகிறது. 3 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் 65%க்கும் அதிகமானவர்கள் வங்கி கணக்கு ஓபன் பண்றதுக்காக ஆதார் அட்டையை பயன்படுத்தி இருக்கிறாங்க. அப்போல்லாம் வங்கி கணக்கு ஆரம்பிக்கிறதுக்கு ஆதார் கார்டை ஒரு ஐடியா தான் சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா இப்போ ஆதார் கார்டு இல்லைன்னா வங்கி கணக்கே ஓபன் பண்ண முடியாதுங்கிற லெவலுக்கு இருக்கு. இன்ஃபேக்ட் உங்களுக்கு பல ஆண்டுகளாக வங்கி
கணக்கு இருந்தாலும் அந்த கணக்கு கூடயும் கண்டிப்பாக நம்மளோட ஆதார் டீட்டெயில்ஸை அட்டாச் பண்ணி ஆகணுன்ற கட்டாய சூழ்நிலைலாம் ஏற்பட்டிருக்கு. அதையும் நாம் பார்த்து அதுபடியும் நம்ம ப்ரொசீஜரை முடிச்சிருக்கிறோம். ஆதார்ன்றது ஒரு ஒற்றை அடையாளத்தை இந்தியர்களுக்கு கொண்டுட்டு வரணுங்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஒரு விஷயம். அந்த திட்டத்தை, அந்த மாதிரியான திட்டத்தை வளர்ந்த நாடுகள் பெரும்பாலும் எதிர்க்கின்றனர். ஏன் வளர்ந்த நாடுகள் இந்த மாதிரி சிங்கிள் ஐடென்டிட்டிக்கான ஒரு திட்டத்தை எதிர்க்குது? ஒரு சிங்கிள் ஐடென்டிஃபிகேஷன் நம்பரை வச்சு ஒரு நபரோட ஒட்டுமொத்த டீட்டெயில்ஸுமே நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அவங்களோட அட்ரஸ் ஆகட்டும், அவங்களோட பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ் ஆகட்டும், அவங்களோட அடையாளங்கள் ஆகட்டும், எல்லாத்தையுமே நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அந்த வகையில் 2018 உலகின் மிக பெரிய திட்டமாக அந்த ஆதார் கார்டு திட்டம் தான் இருந்திருக்கு. இந்த ஆதார் நம்பரை வச்சு அரசு வழங்குற சேவை இல்லைனா தனியார் நிறுவனங்கள் கூட நாம பண்ணிக்கிற டிரான்சாக்ஷன்ஸ் இல்ல தனியார் நிறுவனங்களோட சர்வீசஸ் இதெல்லாமே நமக்கு ஈஸியா கிடைக்குது. வெறும் கைரேகை மற்றும் முகத்தோட அடையாளத்தை வச்சே ஒரு குறிப்பிட்ட பர்சன் தான் அந்த ஆதார் கார்டுக்கு சொந்தக்காரரா அப்படிங்கிறத நம்மளால கண்டுபிடிக்கவும் முடியுது. சுருக்கமா சொல்லணும்னா அரசு மற்றும் தனியாரோட சேவையை பயன்படுத்திக் கொள்வதற்காகவும் அதுல இருந்து நாம பெனிஃபிட் ஆகிறதுக்காகவும் ஒரு ஆதாரமாக இருக்கிறது இந்த ஆதார் அட்டை தான். இதே மாதிரி ஒரு திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு பிரிட்டன்லையும் பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த திட்டத்திற்கான எதிர்ப்பு வலுக்க ஆரம்பிச்சது. அதனால 2010 அந்த திட்டம் கைவிடப்பட்டது. இஸ்ரேலும் ஒரு வளர்ந்த நாடு தான். அந்த நாட்டில் கூட ஒரே ஒரு சிங்கிள் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அந்த நம்பர் கூட அவங்க சிட்டிசன்ஸோட கைரேகையாக இணைக்கலை. அமெரிக்காவில் நாடு முழுவதும் எல்லா சிட்டிசன்ஸ்க்கும் கிடைக்கிற மாதிரி ஒரே ஐடென்டிஃபிகேஷன் நம்பரான ஆதார் மாதிரியான திட்டம் எதுவுமே கிடையாது. இந்த நாடுகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க நாட்டுக்கு வெளிநாட்டிலிருந்து வந்திருப்பாங்க இல்லையா, அந்த வெளிநாட்டவர்களோட கைரேகை மற்றும் கருவிளி டீடைல்ஸ் இதெல்லாம் மட்டும்தான் எடுக்கிறாங்களே தவிர அவங்களோட சிட்டிசன்ஸோட அந்த கைரேகையோ கருவிளி டீடைல்ஸையோ அவங்க எடுக்கிறது கிடையாது. சைனா, வெனிசுவேலா, ஈராக், பிலிப்பைன்ஸ், இன்னும் ஒரு சில ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸில் தான் மக்களோட கைரேகை மற்றும் கருவிளி பயோமெட்ரிக் டீடைல்ஸ் இருக்குது இல்லையா, அந்த டேட்டாவோட அவங்களோட பேங்க் டீடைல்ஸையும் கனெக்ட் பண்ணணுங்கிற திட்டம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரே ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் அந்த திட்டத்தை பெரும்பாலான அரசுகள், பெரும்பாலும் வளர்ந்த நாடுகளோட அரசுகள் ஏன் அவாய்ட் பண்ணுது, ஏன் அந்த திட்டத்தை செயல்படுத்த மாட்டேங்குதுன்னா ஒட்டுமொத்த மக்கள் தொகையோட உடலியல் அடையாளங்களோட தரவுகள் மற்றும் அவங்களோட தனிப்பட்ட விவரங்கள் இது எல்லாத்தையும் அரசால ஒரே இடத்துல மையமாக வைத்திருக்கிறது அந்த சமூகத்திற்கே பாதுகாப்பு இல்லை. அதனால தான் பெரும்பாலான நாடுகள் இதை அவாய்ட் பண்ணுது. அரசுகளால் வெள்ளம், நோய் பரவல் இது போன்ற பேரிடர் ஏதாவது வந்துச்சுதுன்னா அவற்றை மேலாண்மை மட்டும்தான் செய்ய முடியுமே தவிர அவற்றை தடுக்க முடியாது. அதனாலேயே இந்த டேட்டா எல்லாம் ஒரே இடத்துல இருந்ததுன்னா அந்த டைம்ல அந்த டேட்டா லீக் ஆகிறதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குதுன்னு சொல்லப்படுது. இந்தியாவில் ஆதார் எண்களை பராமரிக்கிற UIDAI நிறுவனம் இணையம் மூலமா ஆதார் தகவல் திருட்டு மற்றும் கசிவுகளை தவிர்ப்பதற்கான வழிமுறைகளை கையாளல. ஆதார் எண்ணை நீங்க சாதாரணமா நினைக்காதீங்க. ஒருத்தர்கிட்ட உங்களோட ஆதார் எண் இருக்குதுன்னா நீங்க எங்க போறீங்க, என்ன வாங்குறீங்க, என்ன செலவு பண்றீங்க, உங்க பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ, இது எல்லா டீட்டெயில்ஸுமே பெற முடியும். ஸோ அந்த தகவல்களை தெரிஞ்சு கொண்டு அதன் மூலமா சிக்கல்களை எதிர்நோக்க நேரிடும். தங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் அரசாங்கத்துக்கிட்ட கொடுத்து அதனால வாழ்நாள் முழுவதுமே ஏதாவது பிரச்சனையை சந்திக்க நேரிடுமோ இல்லைனா கண்டினியூஸா நம்மளை கண்காணிச்சுட்டே இருப்பாங்களோன்ற பயம் நிறைய பேருக்கு இருக்கு. அரசு ஜனநாயகத்துக்கு எதிராக திரும்பிச்சதுன்னா தனிநபர் மீது அவங்களோட டீடைல்ஸ், ஆதார் டீடைல்ஸ் வச்சே ஈஸியாக டார்கெட் பண்ண முடியும். ஆதார்னால எவ்வளோ பிரச்சனை வருது அப்படிங்கிறது நமக்கு மேலோட்டமாக தெரிஞ்சாலும் அந்த பிரச்சனை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறாங்கன்ற விஷயம் நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இப்போ அதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவம் ஆதார் டீட்டெயில்ஸை எப்படி ஒரு சில அரசியல்வாதிகள் அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தியிருக்கிறாங்கன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த சம்பவம் என்னென்னா பாஜகவினர் ஆதார் டீட்டெயில்ஸ் கொண்டு மக்களோட செல்ஃபோன் நம்பர்லாம் எடுத்து அதன் மூலமாக கால் பண்ணி பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த விஷயம் கோர்ட்டுக்கே வந்திருக்கு. பாண்டிச்சேரியில் என்ன நடந்திருக்குதுன்னா ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை ஸ்டார்ட் பண்ணி பிஜேபியோட பிரச்சாரங்கள் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நடந்துட்டு இருந்திருக்கு. இது சம்மந்தமாக ஒரு வழக்கு தொடரப்பட்டது. வாட்ஸ்அப் குரூப் தொடங்குறது ஒரு சாதாரண விஷயம் தானே, அதுக்கே கேஸ் கொடுக்குற வரைக்கும் போகணும்னு யோசிக்கிறீங்களா? அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. யூஸ்வலாக வாக்காளர் பட்டியல்னு வரும்போது பேர், அட்ரஸ் மட்டும்தான் இருக்குமே தவிர ஃபோன் நம்பர் அந்த பட்டியலில் இருக்காது. ஸோ செல்ஃபோன் நம்பரை வாங்குறதுக்கு ஒரு வழியாக குறிப்பிட்ட ஒரு பாஜக குரூப் என்ன பண்ணியிருக்குதுன்னா ஆதார் கார்டை தான் நாடி இருக்கு. ஸோ இப்படி ஆதார் கார்டு மூலமாக வாக்காளர்களோட செல்ஃபோன் நம்பரை வாங்கி ஒரு குரூப் தொடங்கி அதில் பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. இதுக்கு தடை விதிக்கணும். இந்த நடவடிக்கைக்கு சட்டப்படி ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும்னு வழக்கு தொடரப்பட்டது. இந்த கேஸ் விசாரணைக்கு
பொலிட்டிக்ஸ்க்கு வந்தபோது அரசியல்வாதிக்கு எப்படி வாக்காளர்களோட செல்போன் நம்பர் கிடைச்சதுன்னு முக்கியமான கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. மேலும் அப்படி நம்பர் கிடைச்சாலும் அந்த நம்பரை எப்படி அரசியல்வாதிகள் பயன்படுத்த முடியும், அதுக்கு அவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குதுன்னு சரமாரியா நீதிபதி கேள்வி கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த சம்பவத்தில் அவங்களோட அதிருப்தியை தெரிவித்த நீதிபதிகள் இன்னொரு ஒரு ஷாக்கிங்கான கேள்வியும் கேட்டிருக்கிறாங்க. அது என்னன்னா, இந்த விஷயத்துக்கெல்லாம் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தேர்தல் ஆணையத்திற்கு முழு உரிமை இருக்கு, இருந்தாலும் தேர்தல் ஆணையம் எதுக்கு இதுல எந்த நடவடிக்கை எடுக்கலன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஆளுங்கட்சின்றதுனால தேர்தல் ஆணையம் இந்த விஷயத்துல ரொம்ப சைலண்டா இருக்குதானு கேள்வி எழுப்பப்பட்டது. சோ நம்மளோட ஆதார் டீடைல்ஸ் வச்சு என்னெல்லாம் பண்ணலாம், என்ன மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் எடுக்கலாம், யார் கைக்கெல்லாம் அந்த டீடைல்ஸ் போகும், அதை வச்சு நமக்கு என்ன பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு, இதனால நமக்கு ஃபியூச்சர்ல வர்ற சேலஞ்சஸ் என்ன, இதெல்லாத்தையும் பத்தி உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா இப்போ கிடைச்சிருக்கும். இந்த எபிசோட் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும் நம்புறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய எபிசோடுக்காக காவேரி நியூஸோட கனெக்ட் ஆயிருங்க. அண்ட் ஆஸ் யூஸ்வல் இந்த ஷோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். நிறைய பேர் இப்போ காவேரி நியூஸோட பேஜ் சப்ஸ்கிரைபர்ஸாக வந்துட்டு இருக்கிறீங்க, வி தேங்க்யூ ஆல் ஃபார் தட். இது வரைக்கும் அந்த ஸ்டெப் எடுக்காதவங்க ப்ளீஸ் டு டேக் தட் ஸ்டெப், யூ நாட் ரிக்ரெட்டட். அதுக்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, மேக் யூஸ் ஆஃப் இட். மீண்டும் இன்னொரு நவீன ஷோவில் சந்திக்கலாம். நான் நிஷா பிஎஸ்.